வாட்ஸ்அப் மெசேஜ்னாவே எப்பவுமே ஸ்பெஷல் தான். அதுவும் ஒன் மந்த் ஃபுல்லாக வெறும் குட் மார்னிங் குட் நைட்னா எப்படி இருக்கும்ல? செம்ம செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்களே, நம்ம எப்போவுமே நான்ஸ்டாப் கொஸ்டின் பேப்பராக இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சவங்க நோ ரெஸ்பான்ஸ், சீக்கிரமாக ஒரு குட் நைட் சொல்லி கிரேட்டே எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் நம்மளோட வேல்யூபிளான டைமை கூட அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கால் யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ கூட நம்மளுக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். நாம் எப்போவுமே நான்ஸ்டாப் கொஸ்டின் பேப்பர் கிரியேட்டடாக இருக்கிறத விட நாம் ஒன் வேர் கொஸ்டின் பேப்பராகவும், அதுவும் ஒன் மந்த்துக்கு இந்த சேலஞ்ச் நாம் பண்ணி பார்ப்போம். வெறும் குட் மார்னிங் குட் நைட், குட் மார்னிங் குட் நைட், அது மட்டும்தான் நம்ம டெக்ஸ்ட் மெசேஜில் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, நம்ம நான்ஸ்டாப்பாக பண்ணிகிட்ருக்கும் போது அவங்களுக்கே ஒரு நாள் தோணுமா, அந்த குட் மார்னிங் குட் நைட் என்னடா இது, ஒன் மந்த் ஃபுல்லாக நோ கொஸ்டின்ஸ் இல்லை, செம போரிங் இல்லை, நாமளே பேசிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசுவாங்க. இது எல்லாத்தோட ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்ஸுன்னு கூட சொல்லிடலாங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களே, செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வேல்யூபிளான பர்சனை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் இது கிரேட்டான டூல்ஸ்ன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் காலேஜ் முடித்தோன்னே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட காண்டாக்ட் பண்ணக்கூட டைம் இருக்காதுல்ல, ஒர்க்கில் உள்ள டைமே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த ஒர்க்கில் உள்ள கூட லைட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நோ ரெஸ்பான்ஸ் இருக்காது, அதனாட்டி ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனாட்டி போயிடுவோம். ஆனால் அவங்க கூட நம்மளை மிஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு செக்மேட் வேணும்ல. அதனால தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும், உண்மையாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே ரொம்ப பாசிட்டிவ்னஸ், அதுக்கப்புறம் நம்மளே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஒன் மந்த் சேலஞ்ச் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் தோழி ஜேபியா. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.